வணக்கம் மாணவர்களே, நம்மளுடைய தமிழ் புக்கை இரண்டாம் வகுப்புக்கான தமிழ் புக்கை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பக்கம் ஒன்றாவது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. தமிழ் புக்கு வந்து எல்லாருமே புக்கு நோட்டு வாங்கிட்டீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலை, அப்படிதானே? நீங்கள் வந்து என்ன செய்யணும், புக்கு நோட்டு ஸ்கூலில் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக போய் எல்லாரும் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இப்போ புக்கெல்லாம் வாங்கினா தான் நாங்கள் அடுத்தடுத்து சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து எல்லா பாடத்தையும் நீங்கள் உங்களால் கவனிக்க முடியும். அதனால் புக்கு நோட்டை எல்லாரும் வாங்கிக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், நேற்று என்னம்மா பார்த்தோம், விளையாட்டு உலகம் அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? விளையாட்டு உலகம் அப்படின்னாலே நிறைய விதமான விளையாட்டுகள்லாம் இருக்குது, அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகள்லாம் பிடிக்கும், அப்படி தானே? யார் யாருக்கு என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும், அப்படி தானே? நேற்று என்ன பார்த்தோம், இந்த பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டுகளை விளையாண்டாங்க. அதில் என்னது விளையாண்டாங்க? வெரி குட். என்னதுமா விளையாண்டாங்க? பட்டம் பறக்க விட்டு விளையாண்டாங்க, அப்படி தானே? பட்டம் பறக்குது, பட்டம் பறக்குது, இதை பாட்டாவே என்ன செஞ்சாங்க, பாடிக்கிட்டே பட்டத்தை மேலே பறக்க விட்டாங்க. இந்த பட்டம் எப்படியெல்லாம் போணுச்சு அப்படிங்கிறத நம்ம நேற்று பாடல் மூலமா என்ன செஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? அதே மாதிரி இன்னைக்கு அடுத்ததுல பாருங்க, பக்கம் ரெண்டாவது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பாருங்க, விடை சொல் உள்ளே செல், விடை சொல் உள்ளே செல், விளையாட்டு உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விதமான விளையாட்டுகள்லாம் இருக்கும். நம்ம இப்போ சர்க்கஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த ராட்டனம், அப்புறம் என்னது இந்த கப்பல் மாதிரி போறது, நிறைய சறுக்கு விளையாடுறது, இதெல்லாம் நிறைய விதமான விளையாட்டுகள்லாம் இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்சதை என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க, அப்படிதானே? விளையாடுவீங்க, நீங்க பார்க்கவும் செய்வீங்க. அங்குள்ள பூங்காக்கெல்லாம் போனீங்கன்னா அங்குள்ள பூக்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பீங்க. அப்புறம் அங்கங்க என்னென்ன கேம்கள்லாம் இருக்கோ அதுலலாம் என்ன செய்வீங்க, நீங்க போய் விளையாடுவீங்க. அதே மாதிரி இங்கே என்ன செய்கிறாங்க, விளையாட்டு உலகம் அப்படின்னு ஒரு சர்க்கஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்குள்ள என்ன செய்ய போகிறாங்க, இந்த நாலு பசங்க இருக்கிறாங்களா, ரெண்டு பொண்ணு ரெண்டு பையங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த முன்கேட்டில் என்ன செய்கிறாங்க, ஒரு கோமாளி மாதிரி இருக்கிறாருல, இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாங்க குழந்தைகளே விடுகதைக்கு விடை சொல்லுங்க, உள்ளே செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதுக்குள்ளே இந்த விளையாட்டு உலகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நான் கேட்குற விடுகதைக்கு விடையை சொல்லிட்டு நீங்கள் விளையாட போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன விடுகதை சொல்கிறாங்க பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உருண்டு உருண்டு ஓடும் தரையில் தட்ட தட்ட மேலே எழும், உருண்டு உருண்டு ஓடும் தரையில் தட்ட தட்ட மேலே எழும், அது என்ன அப்படின்னு இந்த கோமாளி வந்து என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. இந்த கோமாளியை பார்த்ததுமே நமக்கு எப்படி இருக்கும், சிரிப்பாக இருக்கும், அப்படி தானே? வேடிக்கையாக இருக்கும், நல்லா நமக்கு எப்படி இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். அவர் கேட்கும்போது நமக்கே ஆர்வமாக இருக்கும், அப்படி தானே? இவர் இப்படி இருக்கிறாருன்னா அப்போ உள்ள வந்து நிறைய ஜோக்கர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் தோணும், அப்படி தானே? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், அவர் கேட்குற விடுகதைக்கு இந்த பையன் என்ன பண்ணுறான், கீழே பாருங்கள், இந்த பையன் என்ன செய்வான், ஓ எனக்கு தெரியும் பந்து தானே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் அது வந்து என்னது, பந்து தானே. அவர் என்ன விடுகதை சொன்னார், உருண்டு உருண்டு ஓடும் தரையில் தட்ட தட்ட மேலே எழும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உருண்டு உருண்டு ஓடும், பந்து எப்படி இருக்கும், உருண்டு ஷேப்பில் இருக்கும், அது என்ன செய்யும், பந்தை போட்டால் ஒரே இடத்துல இருக்குமா, உருண்டு உருண்டு ஓடும், அதை கீழே நம்ம தட்டி விளையாடும் போது என்ன செய்யும், பந்து மேலே எழும், அப்படி தானே? மேலே இன்னைக்கு வரும்ல, அதுதான், அப்போ பந்து தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, அடுத்து அவன் சொல்லிட்டு என்ன செய்கிறான், போயிருதான். அடுத்து பாருங்க, ஆஹா சரியான விடை, நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ சொன்னது கரெக்டு தான், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், விளையாட உள்ள விளையாட்டு உலகத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாப்ல. இந்த பொண்ணு என்ன செய்கிறான், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, உள்ள போயிருந்தாங்க. அடுத்து பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த விடுகதைக்கு விடைய சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. அடுத்து ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இவங்ககிட்டையும் அடுத்த கேள்வியை கேட்குறாங்க.
விடுகதைக்கு விடை சொல்லுங்க நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்றாப்ல நான் சொல்ற கேட்குற கேள்விக்கு நீங்களும் சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாப்ல பாருங்க அவர் என்ன கேள்வியெல்லாம் கேட்குறாருன்னு பாருங்க என்ன விடுகதையெல்லாம் சொல்றாரு சூடு நன்றாய் ஆகிடுமே சுருக்கங்களை போக்கிடுமே சூடு நன்றாய் ஆகிடுமே சுருக்கங்களை போக்கிடுமே அப்படின்னு சொல்றாரு அடுத்து கைகளை வீசி சுற்றிடுமே காற்றை அள்ளி தந்திடுமே கைகளை வீசி சுற்றிடுமே காற்றை அள்ளி தந்திடுமே கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே கிழித்து நாளும் எரிந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே உச்சியில் பாரம் சுமந்திடுமே உரசினால் தீயை தந்திடுமே இப்படின்னு விடுகதை கேட்குறாரு இதுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருப்பாங்க அப்படிதானே உங்களுக்கும் தெரியுதுல்ல இதோட ஆன்சர்லாம் என்னன்னு தெரியுதா சூடு நன்றாய் ஆகிடுமே சுருக்கங்களை போக்கிடுமே அது என்னது அப்படின்னு பார்த்தீங்களா அயன் பாக்ஸ் நம்ம அயன் பாக்ஸ் வச்சு ட்ரெஸ்ஸை அயன் பண்ணோம்னா எப்படி இருக்கும் சுருக்காக இருக்கிற ட்ரெஸ்ஸை என்ன செய்யும் அதை அயன் பண்ணும்போது நீட்டாக ஆயிரும் அப்படிதானே அயன் பாக்ஸ் அடுத்து கைகளை வீசி சுற்றிடுமே காற்றை அள்ளி தந்திடுமே என்னதுமா காற்றாடி அப்படிதானே அடுத்து கிழித்த நாளும் இருந்தாலும் கிழமையை சரியாய் காட்டிடுமே என்னது நாள்காட்டி கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நாள்காட்டி அதுதான் உச்சியில் பாரம் சுமந்திடுமே உரசினால் தீயை தந்திடுமே அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க உச்சியில் பாரம் சுமந்திடுமே அப்படின்னா தீக்குச்சி அதோட இது தீக்குச்சி பார்த்துருக்கீங்களா தீப்பெட்டி பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே அந்த குச்சி இருக்கும்ல அதோட முனை வந்து எப்படி இருக்கும் மேலே வந்து கருப்பாக இருக்கும் அப்படி தானே அதை உரசுனதுமே அது எப்படி நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் அதுதான் உச்சியில் பாரம் சுமந்திடுமே உரசினால் தீயை தந்திடுமே அதை உரசின உடனே என்ன ஆகும் தீ வரும் அப்படிதானே அது வந்து என்னது தீக்குச்சி சரிங்களா அப்ப இதுக்கெல்லாம் விடைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சலாமா நன்றி மாணவர்களே இதன் தொடர்ச்சிகளை அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம்